ரெண்டு பேர் கவனிங்க கோம் பேராகிராஃப் ஸ்டாப்பிங் பை வூட்ஸ் ஆன் ஏ ஸ்னோயி ஈவினிங் ஏற்கனவே வந்து இதை ஒரு மெமரி பாயமாக நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா இப்போ பேராகிராஃபாக பார்க்க போகிறோம் த போயட் ட்ராவல்ஸ் அலாங் ஏ வுட் த போயட்னா பாடலாசிரியர் ட்ராவல்ஸ்னால் பயணிக்கிறார் அலாங் ஏ வுட்னா பாடலாசிரியர் ஒரு காட்டின் வழியாக பயணிக்கிறார் த போயட் ஸ்டாப்ஸ் அண்ட் என்ஜாய்ஸ் த பியூட்டி ஆஃப் த நேச்சர் அவர் பயணிக்கும் போது அந்த காட்டில் ஒரு இடத்துல நிற்கிறாரு இயற்கையினுடைய அழகை ரசிக்கிறார் நின்று அந்த காட்டில் இயற்கையினுடைய அழகை ரசிக்கிறார் ஆனால் பட் த போயட்ஸ் பாஸ் அந்த பாடலாசிரியருடைய உள்ளே திங்ஸ் இட் ஸ்ட்ரேஞ்ச் திங்க்னா யோசித்தல் ஸ்ட்ரேஞ்ச்னா புதிதான இது கூட ஒரு புதிதான அனுபவமாக இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்ததும் கிடையாது இவர் ஏன் இங்கே வந்து நிற்கிறார் அப்படின்ட்டு அந்த குதிரை யோசிக்கிறது The horse remains his master the duty அந்த குதிரை கிருஷ்ணா அவருடையன்னு சொல்லலாம் அவருடையன்னு சொல்லலாம் இந்த இடத்துல அவருடைய தலைவருக்கு எஜமானுக்கு ராபர்ட் ஃபாஸ்டுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமையை நினைவூட்டுங்க போயமில் பார்த்துருப்போம் அந்த பெல்லை ஷேக் பண்ணி அவருக்கு நினைவூட்டுங்க ஃபைனலி இறுதியாக த போயட் லீவ்ஸ் த பிளேஸ் இறுதியாக அந்த பாடலாசிரியர் அந்த இடத்தை விட்டு அந்த காட்டை விட்டு கிளம்பிக்கிறார் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ப்ராமிசஸ் அவருடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக ராபர்ட் ஃபிராஸ்ட் ஒரு சிறந்த எழுத்தாளர் தன்னுடைய எழுத்துக்களால் என்ன பண்ணுறாரு உலக மக்களை வந்து விழிப்படைய செய்யணுன்றதுக்காக என்ன பண்ணுறாரு எழுதிக்கிட்டே இருக்கிறார் அதனால் தன்னுடைய கடமையை யோசிச்சு என்ன பண்ணுறாரு ரசித்தது போதும் நமக்கான கடமை இருக்குன்னு அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு கன்க்ளூஷன் சாய்ஸ் இஸ் ஷேப்டு பை டெஸ்டினி விதியால் தான் நமக்கு வாய்ப்பே கிடைக்குது அப்படின்னு ஒரு சாரா சொல்கிறாங்க அதை இப்போ குறிப்பிடுறாங்க ஓகேங்களா நமக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்குதுன்னா ஏற்கனவே கடவுளால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பேராகிராஃப் படிச்சுக்கோங்க தேங்க்யூ